அந்த காலத்திலே நாங்கள் ஊகித்து அனுமானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் சாதாரணமாக பெண் பிள்ளைகளை கல்வி கற்க அனுப்புவது என்பது மிகவும் குறைவாக இருந்திருக்கும். இப்படி இருக்கிற போது எப்படியான வாய்ப்புகளை இந்த மிஷனரிகள் உருவாக்கி கொடுத்தன? போர்டிங் ஸ்டேஷன் கொடுத்தவ பத்தாயிரம் ரூபாய்க்கு அவ கல்யாணம் முடிச்சதுக்கு அவ இந்த டவுரியும் கொடுத்து கல்யாணம் முடிச்சதுன்னு சொல்லலாம். தாயகத்தினுடைய முதலாவது பத்திரிகை உதய தாரகைங்கிற பத்திரிகை வந்து இவர்களுடைய காலத்தில் தான் வெளியிடப்பட்டு மக்களிடம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. மூன்று விதமான மூன்று லெவல் எஜுகேஷன், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. அந்த சிஸ்டம் ஆசியாவில் ஒருத்தம் இருக்கு. அந்த காலத்தில் வந்து இவாலுவேஷனுக்கு வந்தாக்கெல்லாம் அந்த யூரோப்பியன் யூனிவர்சிட்டி லெவல்னு சொல்லி தான் அதுக்கு போட்டு போனது. வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு எழுதுங்கரங்கள் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். நூல்களை தேடி ஒவ்வொரு வாரமும் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நூல்களை வாசிக்கிற போது நான் எப்பொழுதும் சொல்லுவதைப் போலத்தான் பல்வேறு அனுபவங்களை, நாங்கள் வாழாத ஒரு காலத்தை, அந்த காலத்திலே நிகழ்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை, சம்பவங்களை என்று ஒரு ஒளிப்படத்தை பார்ப்பதைப் போல நூல்களின் வழி, கற்பனைகளின் வழி, அந்த விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நூல்கள் எங்களுக்கு தரும். இப்படி இருக்க நூல்களை பொறுத்த வரைக்கும் அவைதான் எங்களை கைப்பிடித்து வழிகாட்டி அழைத்து செல்கிறவையாகவும் காணப்படும். ஒரு நண்பராக, ஒரு தோழியாக, இப்படி பல தளங்களிலே செயற்படக்கூடிய வாய்ப்புகளை நூல்கள் எங்களுக்கு அளிக்கும் என்றால் அது மிக இல்லை. அந்த வகையில் இன்றைக்கும் நாங்கள் இன்னும் ஒரு அற்புதமான நூலோடு உங்களை சந்திக்கப் போகிறோம். இன்றைக்கு நாங்கள் கையிலே எடுத்திருக்கக்கூடிய இந்த நூலினுடைய பெயர் த அமெரிக்கன் ரிவர் ஆஃப் லவ், எப்படி யாழ்ப்பாணத்தை நோக்கி வந்தது. நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் குறிப்பிட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த புத்தகம் ஆங்கில புத்தகம், ஆங்கில மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்திற்குள்ளே நாங்கள் செல்லுகிற போது புத்தகம் என்ன விடயத்தை பேசுகிறது என்பதற்கு முன்பாக இந்த புத்தகம் டாக்டர் எஸ் ஜெபனேசன் அவர்களாலே பல்கலைக்கழகத்திலே மாணவர்களுக்காக விரிவுரையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வலையொலி தளத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக வைத்து அதனை மொழிபெயர்த்து ஒரு மொழிபெயர்ப்பு நூலாக வெளிவந்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த அமெரிக்க மிஷனரிஸ் என்று அழைக்கப்படுகிறவர்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் ஊடாக இப்படியான கல்வி வள வாய்ப்புகள் தாயக நிலத்திற்கு கிட்டி இருக்கிறது என்பதுதான் இந்த நூலினுடைய மிக முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது. அவர்கள் அமெரிக்காவில் இருந்து இங்கே வருகிற போது எவ்வாறு அவர்கள் இந்தியாவை அடைந்தார்கள், அங்கே இந்தியாவை அடைகிற போது அங்கிருக்கக்கூடிய அந்த கிழக்கிந்திய கம்பெனிகளுடைய ஆட்சி இவ்வாறான இந்த அமெரிக்க மிஷனரிகளை இந்தியாவிலே சேவையாற்றுவதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆகவே அவர்களை இலங்கைக்கு அனுப்புகிறார்கள். அப்படி இலங்கையை நோக்கி வருகிற போது இவர்கள் இலங்கையினுடைய காலிப்பகுதியை நோக்கி செல்கிறார்கள். காலிப்பகுதிக்கு சென்ற பின்பு அங்கே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பீரியட் அவர்களுடைய அந்த ஆளுநர் கொழும்பு துறைமுகத்தை அண்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் இவர்கள் சேவைகளை ஆற்றுவார்களாக இருந்தால் அது அவர்களுக்கு சில வேளைகளில் தாக்கங்களை செலுத்தும் என்பதை அடிப்படையாக வைத்து அவர்களை கொழும்பை விட தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு பிரதேசத்துக்கு அனுப்புவதற்கு சம்மதிக்கிறார். அப்படியாக அவர்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி வருகிறார்கள். ஆனால் அதுதான் இந்த மண்ணுக்குரிய ஒரு வளமாகவும் வாய்ப்பாகவும் இருந்திருக்கிறது. அவர்கள் இங்கே வந்து எப்படி கல்வி பணிகளை ஆரம்பித்தார்கள்? வருகிற போது இரண்டு பாடசாலைகள் இங்கே இருந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் செல்லுகிற போது 133 பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தெற்காசியாவினுடைய மிக முக்கியமான முதலாவது மருத்துவமனை, அதாவது கிரீன் ஹாஸ்பிட்டல் என்று அழைக்கப்படக்கூடிய மானிப்பாயிலே அமைக்கப்பட்ட மருத்துவமனையை ஆரம்பித்திருக்கிறார்கள். தாய் சேய் பராமரிப்பு தொடர்பான மருத்துவத்தை வழங்கக்கூடிய வைத்தியசாலைகளை ஆரம்பித்து இப்படி பல சேவைகள், மிக முக்கியமாக தாயகத்தினுடைய மிக முதலாவது பத்திரிகை என்று அழைக்கப்படக்கூடிய உதய தாரகை என்று அழைக்கப்படக்கூடிய பத்திரிகையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படியாக பல சேவைகளை ஆற்றி கல்வி, மருத்துவம், மதம் என்கிற அடிப்படையிலே பல தளங்களிலே செயற்பட்டு மக்களுக்கு கல்வி அறிவினை, சுகாதாரத்தை, இப்படி பல விடயங்களை ஊட்டியிருக்கக்கூடிய இந்த அமெரிக்க மிஷனரிஸுடைய அந்த அன்பு எவ்வாறாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த நூல் பேசிச் செல்கிறது. இப்படியே இந்த நூல் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அழைத்து வரப்போகிறோம். இந்த நூலினுடைய மொழிபெயர்ப்பாளர் எஸ் சுகுமார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை உங்கள் சார்பாக வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உறவுகள் சார்பாக உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக்கொண்டு
இந்த புத்தகத்தை நான் வாசிக்கிற போது அறிந்து கொண்டேன், நாங்கள் இன்றைக்கு கற்றவர்களாக இருந்து கல்வியை பற்றி நாங்கள் பேச முடிகிறது என்றால் எங்கோ ஒரு தளம், அது எங்கே இடப்பட்டிருக்கிறது என்பது இந்த புத்தகத்தின் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இப்படி இருக்க இப்படியான ஒரு புத்தகத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உந்துதல் படி எழுந்தது? சமிலா, இந்த அமெரிக்கன் மிஷனரி மாதிரி அன்பு போடல் 1000 வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்கிற விஷயம். அந்த 1800 ஆண்டில் அமெரிக்காவில் இருந்த யூனிவர்சிட்டி பிள்ளைகள் அவர்கள் மிகுந்த செல்வாக்குள்ள வளர்ந்தவர்களாக இருந்திருப்பார்கள். அவர்கள் அவ்வளவத்தையும் விட்டுவிட்டு ஒரு பெரியான வடத்தில் எங்கெண்ட ஊருக்கு வந்தது. எங்கெண்ட ஊரில் சிபிஎம் வெல் கஷ்டம். அவையில வச்சு வெளியாக்கலன்னு சொல்லி அதுவும் அவைக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. அவையில் பெண்களுக்கு கல்வி கற்பிக்க வலிக்கிறவை, அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. அப்படி மிகுந்த கஷ்டத்துக்கூடாக போனாலும் அதே ஒரு ஒரு குறிக்கோளை வச்சு எங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்து, அது ஒரு பெரிய பெரிய கதை எனக்கு. அது நம்ப முடியாத ஜெனரோசிட்டி. வந்த பிறகு பல விதங்கள்ல உதவினவை எங்களுக்கு. ஆனால் அது வந்தது யாழ்ப்பாணத்துல வந்து முடிந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி கோல் இறங்கி ஆக்சிடென்டா தான் எங்கண்ட ஊர்ல வந்து இறங்கினவ. ஆனா எங்கட ஊர்ல வந்த அப்புறம் நடந்தது பெரிய பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு வாய்ப்பது. அந்த அதிர்ஷ்டத்தை நாங்கள் தமிழர் இந்த தமிழர் மாத்திரமல்ல வெளியால ஓவர்சீஸ் போன இளைஞர்கள் அறிய வேணும். ஓவர்சீஸ் போன எந்த வயதுக்காரரும் எல்லாம் இங்கிலீஷ்லாம் கிடைக்கணும், அதையும் அறிய வேணும். இப்ப கிட்டையில 2-3 நாளைக்கு முதல் ஒரு டாக்டர் லைடி ஒரு நாள் என்னோட கழிச்சா அவ சிங்களத்துல டிரான்ஸ்லேட் பண்ண விரும்புறாண்டு. அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. இப்படியாக அந்த எல்லோருக்கும் அந்த நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விடயங்களை பரப்ப வேண்டும் அல்லது கொடுக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை இந்த புத்தகம் ஆக்குவதற்கான ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம் உங்களுடைய பதிலில் இருந்து. இப்படியே இந்த புத்தகம் சார்ந்திருக்கக்கூடிய இங்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அவை தொடர்பான ஒளிப்படங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பார்ப்பதற்கு அரிய ஒளிப்படங்கள் இதற்குள்ளே இருக்கின்றன. இந்த திரட்டுக்கான இந்த படங்கள் தரவுகளை எல்லாம் அப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? இதில் இருக்கிற விஷயம் சப்ஜெக்ட் முழுக்க முழுக்க டாக்டர் பிஷப் ஜெபனேசன் எழுதினது தான். சப்ஜெக்ட் மேட்டர்ல நான் ஒன்று கொடுக்க இல்லை, நான் டிரான்ஸ்லேஷன் தான் நான் செய்த. நான் அந்த படங்கள்ல இன்னொரு அதிர்ஷ்டம் வந்தது. தேவகுணாலன் என்ற ஒரு போதர், அவருக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவர் இந்த கணக்க படங்கள் வச்சிருந்தவர், அவர் தான் தண்ட படங்கள் தந்தவர். நான் ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டு எனக்கு படங்கள் எடுக்க முடியாது. ஆனால் தேவகுணாலன் போத மிகுந்த ஆர்வத்துடன் பல பல படங்கள் எங்களுக்கு எடுத்து தந்தார். இப்படியான அந்த ஒளிப்படங்களை சமூகத்தில் இனியவர்களும் பார்க்கக்கூடிய வகையிலே காட்சிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏனென்றால் இந்த புத்தகத்தை நாங்கள் கண்டுகொண்டதனால் இந்த விடயங்களையும் நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆழமாக. ஆனால் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு என்பது கிட்டிவிடாது. ஒரு காலத்தில் தெளிப்பல குருமனை இல்லை ஒரு காட்சி பொருளாக வைக்கலாம் என்று யோசித்திருந்தோம். ஆனால் தெளிப்பல குருமனை தெளிப்பல யூனியன் கல்லூரி எடுத்து விட்டது. அது எங்களுக்கு ஒரு மிகுந்த அரியாய் போய்விட்டது. இனி என்னென்ன வாய்ப்பு வருமோ தெரியாது. ஆனால் இப்போதைக்கு அப்படி ஒரு எக்ஸிபிஷன் செய்யக்கூடிய நிலைமையில நாங்கள் இல்லை. ஆனால் அந்த காலம் கிட்டினால் எல்லோருக்கும் பார்க்கக்கூடிய தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை காலம் கொடுக்கும் என்பதிலே மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இந்த புத்தகத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த புத்தகத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்ததற்கான காரணம் உங்களை போன்றவர்களும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய இளையவர்களும் இந்த தகவல்களை வரலாறுகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய மிக பிரதானமான ஒரு விருப்பமாக இருந்திருக்கிறது. இந்த புத்தகம் வெளியிடப்பட்ட பிற்பாடு இதற்கான வரவேற்பு எப்படி இருந்தது? ஆஸ்திரேலியால மிக அநேகவர் விரும்பி படித்தார்கள். புத்தகம் என்ன புத்தகம் தானே, அமெரிக்காவில் இங்கிலாண்டில் விற்கிறேன்னா யாரும் ஒரு ஆள் கொண்டு போய் இந்த $5 or $5 யூ வாண்ட் டு பை என்னன்னு தெரியணும். அதுக்கு எங்களுக்கு வசதி இருக்க இல்லை.
அப்ப அடித்த புத்தகம் மோஸ்ட்லி ஆஸ்திரேலியாலாம் வாசிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் கன பேர் வாங்கினது. அவர்களுடைய அந்த கருத்துக்கள் என்னவாக இருந்தது? ஆச்சரியம். எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கன் மிஷன் வந்ததால யாழ்ப்பாணத்துக்கு ஒரு அதிர்ஷ்டமானது என்று. அனுபவத்துக்கு பெரிய அலுவல்கள், அவ பெரிய ஸ்கேலில் மகத்தான சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து செய்தது என்றது அவைக்கு புதினமாக இருந்தது. நிச்சயமாக இந்த புத்தகத்தை வாசிக்கிற போது அதிலே நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், அழகாக பாடசாலைகள் ஆரம்பித்த பிற்பாடு பாடசாலைகளிலே கல்வி கேட்ட மாணவர்கள் மேற்படிப்புகளை மேற்கொள்வதற்காக மிஷினரிகளின் ஊடாக அவர்களுக்கான கணிதம் விஞ்ஞானம் உட்பட பல துறைகளிலே அதாவது பட்டதாரிகளை உருவாக்கியதாகவும் அதே நேரத்திலே மருத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய கல்வி வாய்ப்புகளை வழங்குவதற்காக வைத்தியசாலை ஆரம்பிக்கப்பட்ட போன்ற பல தகவல்களை நாங்கள் அறிந்து கொண்டோம், வியப்பும் கிட்டியது. இப்படியே அவர்களுடைய காலத்திலே இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வி பணிகள் மட்டுமல்லாது ஏனைய மருத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய ஏனைய பணிகள் பற்றியும் நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் உங்களோடாக. முதல் மருத்துவம் படிப்பித்த டாக்டர் டாக்டர் கிரீன், சாமுவேல் கிரீன், அவர் பெரிய பெரிய டாக்டர்ஸ் இங்க வந்து சரியா கஷ்டப்பட்டு வாழ்ந்து அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருந்தவர். ஸ்டூடெண்ட்ஸை கணக்கு காசு சார்ஜ் பண்ண விட்டே இல்லை, சர்வீஸே தான் படிப்பித்தவர். அப்போ மணிப்பா ஹாஸ்பிட்டல் இப்போ இயங்குதோ தெரியாது, உடுவில் ஹாஸ்பிட்டல் மெக்லியத் ஹாஸ்பிட்டல் இன்னும் பெருசாக இருந்தது, அதுவும் இப்போ இயங்குதுன்னு நான் நம்ப இல்லை. உடுவில் இயங்குது, யாழ்ப்பாண கல்லூரி உங்களுக்கெல்லாம் அதுதான் மகத்தான வள்ளிக்கூடமாக இருந்தது, அது இப்போ பாலடைந்த நிலையில் இருக்குது. ஸோ ஆல் இன் ஆல் கொஞ்சம் துக்கமான நிலை அது. அமெரிக்கன் சிலோன் ஃப்ரெஷ் இருந்தது, அது உடு தெளிப்பலையில் இருந்தது, நான் சிலோனில் இருக்க இந்த அதை பின்பு அவர்கள் மானிப்பாய் ஹாஸ்பிட்டல் அருகாமையில் கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். ஆனால் அது பொருளாதார முறையில் பிரிண்டிங் ப்ரெஸ் அது பழைய விஷயம், அது கொஞ்ச நாளையால் அது கைவிடப்பட்டது. ஆனால் ஆற்றியிருக்கக்கூடிய சேவைகள் என்பது இன்றைக்கும் வியந்து பார்க்கக்கூடிய சேவைகள், வரலாற்றில் நிலைத்து நிற்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. இப்படியே நாங்கள் கொஞ்சம் அந்த காலம் சார்ந்திருக்கக்கூடிய கதைகளை கொஞ்சம் விரிவாக பேசலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இவர்கள் இங்கே வருகிற போது ஸ்ரீலங்காவை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் பிரித்தானியர்கள். அது மட்டுமன்றி இந்த கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனிகள் ஊடாக இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் இவை சார்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வளங்களில் தான் அவர்கள் அந்த வளச்சுரண்டல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்றுதான் நாங்கள் இன்றைக்கு குறிப்பிட வேண்டும். இப்படி இருக்கிற போது அவர்களுடைய காலத்திலே எங்களுடைய தாயக நிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சாதி பாகுபாடு என்பது அதிகமாக இருந்திருக்கிறது. உயர் சாதியினர் என்று கருதப்படக்கூடிய வர்க்கத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு தான் பாடசாலைகளிலே கல்விக்கான இடம் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. ஏனைய பிள்ளைகள் வந்து கல்வியை கற்க முடியாத ஒரு நிலையிலே இருந்தார்கள். இப்படி இருக்கிற போது இந்த மிஷனரிகள் இங்கே வருகை தந்து எல்லோருக்கும் கல்வியை வழங்கக்கூடிய வகையிலே செயற்பாடுகளை ஆரம்பிக்கிற போது அதற்கான அந்த சமூக மட்டத்திலான நிலைமைகள் அந்த காலத்தில் எவ்வாறு இருந்தது? கஷ்டமான விஷயமா இருந்தது. சில சில பெற்றோர் பிள்ளைகளை அனுப்ப மறுத்தார்கள். பெண்கள் பாடசாலை உடுவில் பெண்கள் பாடசாலை நடத்தினார்கள். பெண்கள் படிப்பு ஒரு புதிய நிலையாக இருந்தது. பெண்கள் பாடசாலையில் இருந்து போர்டர்ஸாக இருந்து படிப்பது இன்னும் ஒரு விஷயமா இருந்தது. மிஷனரிமாருக்கு அது எல்லாம் ஒரு கேடலாக தான் இருந்தது. சாதி பிரச்சனை மிஷனரிமா இருக்க ஃபேஸ்ட், ஆனால் ஒரு காலம் அவர் சாதியை வைத்து ஒரு மாணவர்களையும் அவர் எடுக்கவும் இல்லை புறக்கணிக்கவும் இல்லை. இப்படி இருக்கிற போது அந்த காலத்திலே நாங்கள் ஊகித்து அனுமானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் சாதாரணமாக பெண் பிள்ளைகளை கல்வி கற்க அனுப்புவது என்பது மிகவும் குறைவாக இருந்திருக்கும். இப்படி இருக்கிற போது எப்படியான வாய்ப்புகளை இந்த மிஷனரிகள் உருவாக்கி கொடுத்தன? ஏனென்றால் பெண் பிள்ளைகளை கல்வி
ரெண்டு விஷயம் சொல்லுவேன். மிஷனரிமார் படித்தவ ஆம்பளைல கிறிஸ்தவரான ஒரு கொஞ்ச காலத்தால எல்லாம் வேண்டவ கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்துவோம். ஆனால் பெண் அம்மாமார் கிறிஸ்தவரானால் அந்த குடும்பமே கிறிஸ்தவராவார்கள், குடும்பம் கனகாலம் குடும்பத்தவராக இருப்பார்கள். கிளம்பி இந்த கிறிஸ்தவரை வந்து படித்து முடிஞ்சிட்டு திருப்பி மதம் மாறினார்கள். ஆனால் அப்படியே அவர் தெய்வ மிக கவனம் செலுத்தினார்கள். உடுவில் பாடசாலையில் முழு போர்டிங் ஃபீஸும் கொடுத்தவ பத்தாயிரம் அவ கல்யாணம் முடிக்க இந்த டவுரியும் கொடுத்து கல்யாணம் முடிச்சது என்று சொல்லினோம். இதற்குள்ளே அந்த புகைப்படத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிற நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தினுடைய பிரகாரம், அதாவது மதம் சார்ந்திருக்கக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சிஸ்டர்ஸ் வந்து, அதாவது கன்னியாஸ்திரிகள், மதத்தை கடந்து அதில் இருந்து வெளிவந்து மருத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை இங்கிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையிலே வந்து இந்த தாய்சேய் மருத்துவ நிலையம் சார்ந்திருக்கக்கூடிய சேவைகளை வழங்கிய அந்த புகைப்படங்கள், அதனோடு இணைந்த வகையிலே எங்களுடைய தாயக நிலத்தினுடைய பெண்கள் அவர்களோடு இணைந்து எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒளிப்படங்களையும் இதற்குள்ளே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்படி இருக்கிற போது அந்த காலத்திலே இந்த மிஷினரிகள் ஊடாக கல்வி கற்றிருக்கக்கூடிய ஒரு பரம்பரையினர் இன்றைக்கும் இந்த பிரதேசங்களே வாழ்ந்து வருகிறார்கள் என்கிற அந்த கதைகளையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த புத்தகத்தின் வாயிலாகவும் அதனை படித்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்க இன்றைக்கு இப்படியான வள வாய்ப்புகள் அல்லது இந்த கல்வி இதனுடைய ஆதாரத்திற்கு அன்றைக்கு இடப்பட்ட விதைதான் காரணம் என்று நாங்கள் குறிப்பிடலாமா? அன்றைக்கு வந்த எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது மூன்று விதமான மூன்று லெவல் எஜுகேஷன், பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி, அந்த சிஸ்டம் ஆசியாவில் ஒன்றும் இருக்க இல்லை. அந்த காலத்தில் வந்து இவாலுவேஷனுக்கு வந்தாக்கள் எல்லாம் அந்த யூரோப்பியன் யூனிவர்சிட்டி லெவல்னு சொல்லி தான் எழுதி போட்டு போனவே. அப்போ அந்த மாதிரி பிகினிங் எங்களுக்கு கிடைச்சது பெரிசு. அப்பவுமே மலேசியா, சிங்கப்பூருக்கு இந்தியாவிலேருந்து சிலோன்லேருந்து கன பேர் போய் வேலை செய்தவர். சிலோன்லேருந்து போனாக்கள் எல்லாம் இங்கிலீஷ் எஜுகேஷனோட போய் நல்ல கிளரிக்கல் ஒர்க்ஸ் எடுத்தவர். இந்தியாவிலேருந்து போனாக்களுக்கு அந்த சலுகை கிடைக்க இல்லை. அதெல்லாம் அவருக்கு ஒரு ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தார் நல்லா இருந்தவர் இருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் பல அரசியல் குழப்பங்களுக்கும் காரணமாக அப்படியே இருந்தது. ஏனென்றால் தமிழர்கள் கல்வியில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற அந்த மனப்பான்மையும் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது என்பதும் வரலாற்று உண்மையாக இருக்கிறது. இப்படியே இங்கே அதாவது தாயக நிலத்தில் இந்த மிஷனரிகள் ஊடாக அச்சுக்கூடம் அச்சுக்கலை சார்ந்திருக்கக்கூடிய செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக நாங்கள் படித்தறிந்திருக்கிறோம். அவை சார்ந்தும் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். ஏனென்றால் தாயகத்தினுடைய முதலாவது பத்திரிகை உதய தாரகை என்கிற பத்திரிகை வந்து இவர்களுடைய காலத்தில் தான் வெளியிடப்பட்டு மக்களிடம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. இருந்ததால மாணவர்கள் புத்தகங்கள் அடிச்சு கொடுக்கக்கூடியதா இருந்தது. அது ஒவ்வொரு முதலாம் வகுப்பு கொண்டு ரெண்டாம் வகுப்பு கொண்டு அப்படி யூனிவர்சிட்டி லெவல் வரை புத்தகங்கள் அடிக்கக்கூடியதாக இருந்தது. சில டிக்ஷனரி வேலையில மிக பெரிய தரத்தில் இருந்தவர். பட் உதயதாரக அவர் பெருமையான முதலாவது பத்திரிகையாக இருந்தது. ஆயினும் பெருமையா ஜஃப்னா சர்ச் நடத்தி கொண்டு வந்தது. இப்போ இந்த இப்பத்தேன் பிஷப் இல்லாத நீ பதிவு பேர் கன பேருக்கு ஒரு துக்கமான விஷயம். அது ஒரு சமய சஞ்சை அதை கொண்டு போய் கொண்டு எடுத்திருக்கவனும் பிஷப் இப்பத்தேன் பிஷப் யாராஜா அதை விரும்பவில்லை. எல்லாத்தையும் முடிவு பேர் இப்படியான இந்த அடையாள சின்னங்களை
நாங்கள் இந்த தொல்லியல் அல்லது அதனோடு சார்ந்திருக்கக்கூடிய வகையிலே வந்து பாதுகாத்து அடுத்த சந்ததிக்கும் காட்சிப்படுத்தக்கூடிய இந்த தகவல்கள் வரலாறுகளை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? பிஷப் ஜெபனேசன் ஒரு லைப்ரரி தோங்கணும்னு மிக விரும்புகிறார். படங்கள் அப்படியான பொருட்காட்சி வைக்கலாம் என்று எல்லாம் ஒரு வீடு வேணும். அவர் அது வைக்கிறதுக்கு தான் தெளிப்பல பாசினேஜ் கிடைக்கும்னு இருந்தவே அது பாசினேஜ் யூனியன் காலேஜ் போயிட்டது. ஸோ நேரங்காலம் வந்தால் அதாவது அதை செய்து நடத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக, ஏனென்றால் எனக்கு சரித்திரம் நாங்கள் மறக்க கூடாது. சரித்திரம் நீங்கள் சொல்றது மிகுந்த சிறப்பான யோசனை. என் பிராக்டிஸ் என்ன மாதிரி வருமோ எனக்கு சொல்ல தெரியல. ஏறிந்த வினாவை உங்களிடம் நான் வினவினேன் என்றால், இப்படியான விடயங்களை நாங்கள் சமூகத்தினுடைய மத்தியிலே கொண்டு செல்லுகிற போதுதான் அது எல்லோரையும் சென்றடையக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் மருத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய, மருத்துவத்தினுடைய வரலாறு சார்ந்திருக்கக்கூடிய, அதுவும் தாய் நிலத்தறி மிக முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் இவை சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை யாழ் போதனா வைத்தியசாலையிலே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த மியூசியத்துக்குள்ளே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அங்கு செல்லக்கூடியவர்களுக்குத்தான் அல்லது அது தொடர்பான புரிதல்களை கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த தகவல்கள் வந்து சென்றடையும். ஆனால் இது சமூகமயப்படுத்தப்படுகிற போது எல்லோருக்கும் இவை சார்ந்திருக்கக்கூடிய விழிப்புணர்வு, தங்களை பற்றி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து கிட்டும். ஆகவே தான் இந்த வினாவையும் நாங்கள் உங்களிடம் வினவியிருந்தோம். இப்படி இருக்க இந்த துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு தாய் நிலத்திலே காணப்படுகிற, அது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஆரம்பத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த வைத்தியசாலையாக இருக்கட்டும் அல்லது அச்சுக்கூடமாக இருக்கட்டும் அல்லது ஏனைய மதம் சார்ந்திருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களாக இருக்கட்டும், இப்படியாக அடையாளங்களை பேணக்கூடிய இவற்றினுடைய பேணுகை, அவை தொடர்பான அந்த விடயங்கள் போதுமானதாக இருக்கிறதா அல்லது நாங்கள் இவற்றை செயற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? யாழ்ப்பாணத்தின் புத்தக ஆர்வம் எவ்வளவு என்று எனக்கு தெரியாது. ஆஸ்திரேலியாவில் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் பார்ப்பினோம். அவ புத்தகத்தை அடித்து வெளிவிடுறது அது அந்த அது வெளிவிடுறதுக்கு வர காசை திருப்பி எடுக்கிறதும் கஷ்டம். இப்போ யாழ்ப்பாணத்தில் நம்ம புத்தகசாலையில் வந்து புத்தகம் இருந்தால் விலைப்பாடுவோம்னு நினைக்கிறீங்களா? இப்போ அந்த இங்கிலீஷ் புத்தகம் சிங்கள மக்கள் தேடின வையாக்கும் படியாலோ தெரியாது. இங்கிலீஷ் வெர்ஷன் இன்னும் கொஞ்சம் இப்போ சிலோனில் இப்போ வெளியிட முன் வந்திருக்கணும். ஆனால் தமிழ் புத்தகம் அப்படி எனக்கு தெரியாது. ஆனால் புத்தகங்கள் ஜெனரலி ஒருத்தரும் வாங்குறது இல்லை. அதனால் நீங்கள் உங்களை போன்றாக்கள் இதை பற்றி அந்த கருத்தை தெரிவித்து கொஞ்சம் மெட்ராக்களுக்கு அறிவிக்கிறது நல்ல செய்தி. அதனால யாழ்ப்பாணத்தில் இப்போ எல்லாரும் புத்தகம் வாங்கி வாசிக்கணுமா எனக்கு சொல்ல தெரியல. அட்லீஸ்ட் யூனிவர்சிட்டி லெவலில் புத்தகம் வாசித்தாலுமே மிகவும் சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக, நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இப்படியாக அச்சக்கூடங்களின் வழி வருகிற நூலாக வாசிக்கலாம் அல்லது உங்களுடைய பதிலிருந்து இன்னொரு விடயத்தையும் கணித்து கொண்டேன். இப்படியான விடயங்களை இலத்திரனியல் ஊடகம் வாயிலாக வாசிக்கக்கூடிய வகையிலே, வலைத்தளங்களாக ஒளி படங்களோடு இணைந்திருக்கக்கூடிய வகையிலே அதனை வடிவமைக்கிற போதும் கூட அது ஒரு நீண்டகால ஆவணமாக பாதுகாக்கப்படும் என்பதிலே மாற்று கருத்துக்கிடமில்லை. நாங்களும் இப்படியே நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது, நேரத்தையும் கருத்திலே கொண்டு. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இணைய வழியின் ஊடாக இணைந்து கொண்டு இந்த நூல் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஷாமிலா, எனக்கு தான் எழுதுங்கரங்கள் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு எழுதுங்கரங்கள் நிகழ்ச்சியில் த அமெரிக்கன் ரிவர் ஆஃப் லவ் என்கிற இந்த அற்புதமான புத்தகம் சார்ந்தும் பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். இதே போன்று இன்னும் ஒரு நூலோடும் நூலினுடைய ஆசிரியர் அல்லது தொகுப்பாசிரியரோடும் சந்திக்கிற வரையிலே விடைபெற்றுக் கொள்ளுகிறோம். சந்திக்கலாம் உறவுகளே.